ألف أنت للهداة وباء سيد الخلق جندك الأنبياء علمك العلم ما لعلمك حد حلمك الحلم طبعك الإضاء إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திலும் எம்முடைய செயல்களிலும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் இந்த இல்மை எம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸீரத்து நபவியா ஷரீஃபா, கண்ணியமிக்க சிறப்புமிக்க உயர்வுமிக்க தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். சென்ற வகுப்புடைய சில முன்னோட்டங்களை நினைவுபடுத்தி கொண்டால் இந்த வகுப்பை தொடர்வதற்கு எமக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இணை வைப்பை விட்டு, மனோ இச்சைகளை பின்பற்றுவதை விட்டு, சிலைகளுக்கு வணக்க வழிபாடுகளை செய்வதை விட்டு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தார். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வளர்த்தெடுத்தான். இந்த 40 ஆண்டுகள் தூய்மையானவராக, சுத்தமானவராக, எந்த ஒரு அசுத்தமும் உள்ளத்திலே கலக்காதவராக, ஷிருக்கிலிருந்து முற்றிலும் தூய்மையான முவஹ்ஹிதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைபெறச் செய்தான். இந்த நேரத்தில்தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து சில முக்கியமான நபர்களும், அல் குரபா உல் அவ்வலூன், முதல் வகை இந்த உலகத்திலே வாழ்ந்த முவஹ்ஹிதுகளாக சில மனிதர்களும் அவர்களோடு, அல்லாஹுடைய தூதரோடு இருந்தார்கள். அவர்களில் சிலர்தான் அல் குரபா உல் அவ்வலூன் என்று நாம் பார்த்த குஸ்இப்னு சாயிதா, வரகா இப்னு நௌஃபல், உபைதுல்லா இப்னு ஜஹ்ஸ், உஸ்மான் இப்னு ஹுவைரித், ஸைத் இப்னு அம்ரு இப்னு நுஃபைல், இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஷிர்கிலிருந்து தூய்மையானவர்களாக, ஷிர்கை எதிர்க்கக்கூடியவர்களாக, தௌஹீதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த தீனை விட்டு சென்றார்களோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எந்த தீனை மக்காவிலே நிலைபெறச் செய்தார்களோ, அந்த தீனை எடுத்து வைக்கக்கூடியவர்களாக, அந்த தீனை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இவர்களும் இவர்களோடு சேர்ந்து சிலரும் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 40வது வயதை நெருங்கிய பொழுது தனிமையின் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார்கள். மக்களை விட்டு விலகி,
மக்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டு தூரமாகி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் நூர் என்று அழைக்கப்படக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய ஹிராவுடைய குகையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையை நாடி தங்க ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்துவத்தின் சில அடையாளங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக போகின்றார்கள், நபித்துவத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டான் என்ற ஒரு அடையாளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அடையாளங்களின் மூலமாக வெளிப்படுத்தினான். அதைத்தான் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா உம்மில் முஃமினீன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, அவ்வலு மா புதிய பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹ்யி அர்ருயா அஸ்ஸாலிஹா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்துவத்தின் சில அடையாளங்கள் ஆரம்பத்தில் ஏற்படும் பொழுது நல்ல கனவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான் இரவு நேரத்தில். ஃபகான லா யரா ருயா இல்லா ஜாஅத் மிஸ்ல ஃபலக்கி ஸுபுஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட கனவு அதிகாலையின் விடியலை போன்று தெளிவாக இருக்கும். அதாவது இரவிலே கனவு கண்டிருப்பார்கள், அந்த கனவை காலையில் நிதாசனமாக நடப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள். ஃபலக்கி ஸுபுஹ், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், காலை விடியல் என்பது இரவு தன்னை மறைத்து கொள்ளும் நேரம், பகல் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள நேரம். இரவு தன்னை மறைத்து கொண்டு சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தை போன்று இருக்கும் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். இன்னும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிராவுடைய குகைக்கு செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அத்தாட்சிகளை அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் ஏற்படுத்தினான். சில கற்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சலாமை கூறும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக யா அய்யுஹன் நபி என்று சில கற்கள் கூறக்கூடிய சப்தத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவியேற்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், இன்னி லஅரிஃபு ஹஜரம் பிமக்கா, மக்காவிலே ஒரு கல்லை நான் அறிவேன், கான யுஸல்லிமு அலைய கபுல அன் உபஅத், நான் அனுப்பப்படுவதற்கு முன்னால், அதாவது நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் அந்த கற்கள் எனக்கு சலாம் கூறும், இந்நில அரிஃபுஹு அல் ஆன், அந்த கல்லை நான் இப்போதும் அறிந்திருக்கிறேன், இப்போதும் நான் அந்த கல்லை அடையாளம் காட்டுவேன். ஸும்ம ஹுப்பிப இலைஹில் ஹலா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததிலிருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு தனிமையின் வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்க வைத்தார். மாதங்கள் மாதங்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவுடைய குகையில் தனிமையிலிருந்து அல்லாஹுவை பற்றி சிந்திப்பார்கள், படைத்த ரப்பை பற்றி சிந்திப்பார்கள், இந்த மக்களின் நிலைமைகளை பற்றி சிந்திப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு ஒரு விடியலை ஏற்படுத்த மாட்டானா என்ற ஒரு ஏக்கத்தோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவுடைய குகையில் தனிமையை விரும்பி தங்கியிருந்தார்கள். ஏன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பழக்கப்படுத்தினான் என்றால், கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஒரு மனிதன் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த உலகத்துடைய நிலைமைகளை அவன் முழுமையாக அறிந்து அந்த உலகத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப அவன் நடக்க வேண்டுமென்றால் அவன் தனிமையின் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தனிமை என்பது அனைத்தையும் விட்டு துறந்த வாழ்க்கைதான். ஆனால் அல்லாஹுவோடு மட்டும் அந்த அடியான் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹல்வா, அந்த தனிமையை அந்த அடியான் எப்போது தேர்ந்தெடுக்கிறானோ அப்போதுதான் அவன் படைத்த ரப்பை முழுமையாக அறிய முடியும், அப்போதுதான் அவனுக்கு கொடுத்த நியமத்துகளை அவன் முழுமையாக சிந்திக்க முடியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு, மறுமையிலே ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிஷின் நிழலை விசேஷமாக கொடுப்பான். அதிலே ஒரு கூட்டம் யார், ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியா ஃபஃபாதத் ஐனா, தனிமையில் இருந்து ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியா ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைப்பார், தனிமையிலிருந்து அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருள் கொடைகளை நினைப்பார், தனிமையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி நினைப்பார். ரஜுலுன் ஜக்கர் அல்லாஹ் ஹாலியா, தனிமையிலிருந்து அல்லாஹுவை நினைத்த காரணத்தால் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு ஓடும்,
இந்த மனிதர் நாளை மறுமையில் அரிஷின் நிழலிலே இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, சொர்க்கத்திற்கு எளிதாக செல்லக்கூடிய ஒரு வழியை அல்லாஹுடைய தூதரை கூறுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நற்செய்திகளை கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், சல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லோரும் உறங்கும் பொழுது தனிமையில் இருந்து அல்லாஹுவை தொழுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மிக அழகிய கருத்து, உத்லுப் கல்பக ஃபி தலாஸதி மவாத்தின், இந்த மூன்று இடங்களில் உங்களுடைய கல்பை நீங்கள் தேடுங்கள், இந்த மூன்று இடங்களில் உங்களுடைய கல்பிற்கு நீங்கள் உறுதியை கொடுங்கள், இந்த சமாயில் குர்ஆன், குர்ஆனை கேட்பதில், ஒஃபி மஜாலிசில் திக்ர், திக்ருடைய மஜ்லிஸில், ஒஃபி அவ்காத்தில் ஹல்வா, தனிமையுடைய நேரங்களில், ஃபஇல்லம் தஜிது கல்பக ஃபி ஹாதிஹில் மவாத்தின் ஃபஸலில்லாஹ அய்யமுன்ன அலைக பி கல்பின் லிஅன்னஹு லா கல்பலக், இந்த மூன்று இடங்களில் உங்களுடைய உள்ளம் பொருந்தவில்லை என்றால், இந்த சமாயில் குர்ஆன், குர்ஆனை கேட்கக்கூடிய மஜ்லிஸில், இந்த மஜாலிசில் திக்ர், திக்ருடைய மஜ்லிஸுடைய நேரங்களில், ஒஃபி அவ்காத்தில் ஹல்வா, தனிமையில் அல்லாஹோடு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள், இந்த மூன்று நேரங்களிலும் உங்களுடைய உள்ளம் இணைந்திருக்கவில்லை என்றால் உங்களுக்கு கல்பு இல்லை, அல்லாஹிடத்திலே கல்பை தேடுங்கள் என்று இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இஜ்அல் நஃப்ஸக ஃபிஸ் ஸாஅ, ஒவ்வொரு நாளிலும் ஒரு மணி நேரத்தை தனிமையில் ஒதுக்குங்கள். உங்கள் கணவனுக்கென்று நீங்கள் நேரத்தை வைத்திருப்பீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று நீங்கள் நேரத்தை வைத்திருப்பீர்கள், உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய கல்விக்கென்று தனித்தனியான நேரங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்திருப்பீர்கள். அல்லாஹோடு தனிமையில் பேசுவதற்கு, அல்லாஹோடு உங்களுடைய கோரிக்கைகளை தனிமையில் எடுத்து வைப்பதற்கு, நீங்கள் ரப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது இந்த உலகத்திலும் மறுமையிலும் என்பதை உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பேசி பகிர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளிலும் சில நேரத்தை ஒதுக்கி வையுங்கள். அந்த நேரத்தை உலகத்தில் எந்த வாய்ப்பு வந்தாலும் யாருக்கும் கொடுக்காதீர்கள். இந்த நேரத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய தனிமை உங்களுக்கும் உங்களுடைய ரப்பிற்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களுடைய கணவன் இந்த நேரத்தை அறிந்திருக்கக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகள் இந்த நேரத்தை அறிந்திருக்கக்கூடாது. இது உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் மட்டும் தெரியக்கூடிய நேரம். அந்த நேரத்தை அல்லாஹுடைய நினைவில் நீங்கள் கழித்தால் அந்த சில மணி நேரத்துடைய பரக்கத் உங்களுடைய முழு வாழ்க்கையிலும் வெளிப்படும், உங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் வெளிச்சமாகும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹோடு உங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நேரத்தை கொடுத்தார். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிராவுடைய குகையில் இந்த தனிமையின் வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்து பக்குவப்படுத்தினார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை நினைவு கூறுவதிலும் இந்த நினைவுப்பாட்டை தனிமையில் எடுப்பதற்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவுடைய குகையில் சில நாட்கள் இருப்பார்கள். ثم يرجع الى خديجه رضي الله عنها பிறகு அல்லாஹுடைய தூதர் ஹதீஜா அவர்களுடைய வீட்டிற்கு வந்து ஃபயதஸவ்வது லிமிஸ்ரிஹா, மீண்டும் அந்த தனிமைக்கு தேவையான உணவை எடுத்துக்கொண்டு தேவையான பொருட்களை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவுடைய குகைக்கு செல்வார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இரவை ஏற்படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தையும் நேர்வழியையும் கொடுப்பதற்கு அந்த இரவிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அத்தாட்சியை வெளிப்படுத்தினான். ஆஹிரு ரமதான் யௌமுல் இஸ்னைன், ரமதானுடைய கடைசி நாட்கள் திங்கட்கிழமை. ஹத்தா ஜாஅஹுல் ஹக்கு வஹுவ ஃபி ஹாரி ஹிராஇன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் போல ஹிராவுடைய குகையில் இருக்கும் பொழுது ஃபஜாஅஹுல் மலக், ஒரு மலக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அந்த மலக்கு யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரூஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அழைக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மலக்குகளின் தலைவர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திற்கு பொறுப்பாளியாக ஆக்கி இருக்கக்கூடிய இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய இயற்கையான உருவத்தில் காட்சியளித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அவர்களை பார்த்தவுடன், வித்தியாசமாக ஒரு உருவம் தனக்கு முன்னால் வெளிப்பட்டதை பார்த்தவுடன் அல்லாஹுடைய தூதர் அஞ்சி நடுங்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யக்ரா
இக்ரா ஓதுவீராக. قال ما انا بقاري நான் ஓதக்கூடியவன் இல்லையே. فقال فاخذني فغطني என்னை பிடித்து என்னை இறுக்கி கட்டி இணைத்தார். حتى بلغ منه الجهد ثم ارسلني பிறகு என்னை விட்டார். فقال يقرأ قلت ما انا بقاري இரண்டாவது முறையும் சொன்னார் ஓதுவீராக நான் ஓத தெரிந்தவன் அல்லையே. فاخذني فغطني الثانيه இரண்டாவது முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்தார். மீண்டும் விட்டார் யக்ரா ஓதுவீராக. இரண்டாவது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஃபகத்தனி ஸாலிதா மூன்றாவது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கட்டி அணைத்தார்கள். யக்ரா மா அன பிகாரி அப்போது சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலம் யக்ரா வரப்புகல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் என்ற அந்த வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மா அன பிகாரி நான் ஓத தெரிந்தவன் இல்லையே, எதிலிருந்து நான் ஓதுவது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு முறை கேட்டார்கள். மூன்றாவது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளிப்படுத்தினார்கள், முஹம்மது ரசூல் அவர்களே, உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்கள் ஓத முடியாது, உங்களுடைய கல்விலிருந்து நீங்கள் ஓத முடியாது, உங்களுடைய சிந்தனையிலிருந்து நீங்கள் ஓத முடியாது, உங்களுடைய ஆற்றலின் மூலமாக நீங்கள் ஓத முடியாது. யக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ ஹலக் யார் உங்களை படைத்தானோ, யார் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் உயிரை கொடுத்தானோ அந்த ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. ஹலகல் இன்சான மின் அலக் யக்ரா வரப்புகல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லம அல் இன்சான மாலம் யஅலம். இந்த வசனம் வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் வகையை அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்து சபத்தன் நுபுவா அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை உண்மைப்படுத்தினார்கள். இந்த வசனம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உரையாடலை நடத்திவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்திலிருந்து கிளம்பி விடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் என்ன நடந்தது என்று அறியாமல் ஃபரஜஅ பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يرجف فؤاده فدخل على خديجة بنت خويلد رضي الله عنها. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கள் நடுநடுங்கியவர்களாக அல்லாஹ்வுடையத்திலிருந்து இந்த வஹியை செபிமடுத்ததற்கு பிறகு என்ன செய்வதென்று அறியாமல் தங்களுடைய மனைவியாகிய ஹதீஜா அவர்களுடைய வீட்டை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் விரைந்து செல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஃபகாலில் ஹதீஜா ஹதீஜா அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை நீங்கள் போர்த்துங்கள், என்னை நீங்கள் போர்த்துங்கள். ஃபஸம்மலு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை போர்த்தினார்கள். ஹத்தா தஹப அன்ஹு ரவ்உ அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நடுக்கம் கழிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹதீஜா அவர்கள் கேட்டார்கள், என்ன நடந்தது எங்களுடைய கணவரே? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅக்பரஹல் கபர் நடந்ததை சொன்னார்கள். லகது ஹஷீது அலா நஃப்ஸி என் உயிரை நான் பயப்படுகிறேன், எனக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்பதை நான் பயப்படுகிறேன் என்று ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபகாலத் ஹதீஜா ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். லதஸ்லுர் ரஹீம் இன்னக லதஸ்லுர் ரஹீம் நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர்கள், யார் உங்களை வெட்டி வாழ்கிறார்களோ அவர்களோடு நெருக்கத்தோடு இருக்கிறீர்கள், ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உதவி செய்கிறீர்கள், இப்படி இருக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் எப்படி கைவிடுவான், அல்லாஹ் எப்படி இழிவுபடுத்துவான் என்று ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இப்படிப்பட்ட நிகழ்வை யாரிடத்திலே கொண்டு சென்றால் சிறப்பாக சரியான முறையில் விளக்கம் கிடைக்கும் என்ற ஞானத்தை அறிந்து ஒரக்கத இப்னு நௌஃபல் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அவர்களுடைய சாட்சா மகனாகிய ஒரக்கா இப்னு நௌஃபல் அந்த மனிதரிடத்திலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹுடைய தூதரையும் அழைத்து கொண்டு சென்றார்கள். ஃபகாலத்து லஹு ஹதீஜா ஹதீஜா அவர்கள் ஒரக்கா இப்னு நௌஃபலிடத்தில் சொன்னார்கள், இப்னு அம்மி இஸ்மா மின் இப்னு அஹை உங்களுடைய சகோதரனின் மகனிடத்திலே என்ன நடந்தது என்று கேளுங்கள் என்று ஒரக்கா அவர்களிடத்திலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். ஃபகால லஹு ஒரக்கா இப்னு அஹை மாதா தரா எதை பார்த்தாய் சகோதரனின் மகனே? ஃபஅக்பரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர மா ரஆ ஃபகால லஹு ஒரக்கா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்ததை சொன்ன பொழுது ஒரக்கா இப்னு நௌஃபல்
அவர்கள் சொன்னார்கள், குத்தூசுன் குத்தூசுன் ஹாதன் நாமூசுல்லதி நஸ்ஸல அலா மூசா யா லைதனி ஃபீஹா ஜதஅன் லைதனி அகூனு ஹய்யன் இத் யுக்ரிஜுக கௌமுக். வர்கா இப்னு நௌஃபல் சொன்னார்கள், என்னுடைய சகோதரனின் மகனே, நீ பார்த்தது யாரை தெரியுமா? யார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவத்தை கொண்டு வந்தாரோ அந்த நாமூஸ், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இன்னும் வாழ்க்கையை நீட்டித்திருந்தால் உங்களை இந்த சமூகம் வெளியாக்கும் பொழுது உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேனே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவ முஹ்ரிஜிய, இந்த சமூகம் என்னை வெளியாக்குமா? வரகா இப்னு நௌஃபல் சொன்னார்கள், ஆம், இது போன்ற செய்தி யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் எல்லோர்களையும் அந்த சமூகம் எதிர்த்தது, விரட்டியது. அது போன்று உமக்கும் நடக்கும் என்ற வரகா இப்னு நௌஃபல் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து வைக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருந்த வேதத்தின் ஞானத்தின் மூலமாக. இதுதான் முதல் வகையுடைய விஷயம். இரண்டாவது வகை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வருவதற்கு சில கால தாமதம் ஏற்படுகிறது. இதில் ஏன் ஏற்பட்டது என்பதை நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பயத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் இன்னொரு வகையை ஏந்திக் கொள்வதற்கு தயாராகுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கால அவகாசத்தை ஏற்படுத்தினான் என்று தாரீஹுடைய ஆசிரியர்கள் எமக்கு சொல்கிறார்கள். இந்த இரண்டு வகைக்கும் இடையே இருந்த கால அளவு எவ்வளவு? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அர்பஈன யௌமா, 40 நாட்கள் என்று. அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், 2 ஆண்டுகளுக்கும் மேல் என்று. இப்னு ஜௌசி தாரீஹுடைய மிக சிறந்த ஆசிரியர்களில் ஒருவர், 15 யௌமன், 15 நாட்கள் என்று. அல்லாஹு அலம், இதை பற்றி அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். ஏனென்றால் இதற்கு சரியான தெளிவான உறுதிப்படக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த கருத்துக்கள் அமையாத காரணத்தால் இவை அனைத்துடைய ஞானத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அது எத்துணை நாட்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் அறிந்தவன். இதில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த இரண்டு வகைக்கு இடையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான கவலையில் இருக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒன்று, வரகா இப்னு நௌஃபலுடைய அந்த செய்தி, இந்த சமூகம் உன்னை வெளியாக்கும் என்ற அந்த செய்தி. இரண்டாவது, என்னை ஏன் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான், இரண்டாவது வகை எப்போது வரும், அது எதை பற்றி வரும் என்பதை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான சிந்தனையும் இரண்டாவது வகையை எதிர்பார்த்தவர்களாகவே கழிக்கிறார்கள். இதுவும் வகை தாமதமானதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். வகையை எதிர்பார்த்தல் வகை தாமதமானது. அல்லாஹ்வுடைய தூதர் கவலையில் இருந்தார்கள், எப்போது பார்த்தாலும் இதே நினைவில் சிந்தனையில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவலையோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஹிராவுடைய குகைக்கு சென்று மீண்டும் வருவார்கள். அப்போது செல்லக்கூடிய வழியில் எம்மை அழித்துக் கொள்வோமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முயலும் பொழுதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோற்றமளிப்பார்கள், யா முஹம்மத் இன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா, யா முஹம்மத் இன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா, முஹம்மது அவர்களே, நீங்கள் அல்லாஹுடைய உண்மையான ரசூல் தான் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்ததை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இரண்டாவது வகையை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அனுப்பப்படுகிறார்கள். இரண்டாவது வகை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், இரண்டாவது வகை ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபபைன அன அம்ஷி இத் ஸமிஅத்து ஸௌதம் மினஸ் ஸமா, நான் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்டது. ஃபநதர்து அமாமி வஹல்ஃபி வன் யமீனி வன் ஷிமாலி, வலதுபுறம் இடதுபுறம் முன்னால் பின்னால் எல்லா புறமும் பார்த்தேன், ஃபலம் அர அஹதன், ஒருவரும் எனக்கு முன்னால் இல்லை. தும்மனூதி தூ, மீண்டும் அழைக்கப்பட்டேன், ஃபநதர்து, நான் பார்த்தேன், ஃபலம் அர அஹதன், தும்மனூதி தூ, மூன்றாவது முறையும் அழைக்கப்பட்டேன், ஃபரஃபஅத்து ரஸீ,
என்னுடைய பார்வையை உயர்த்தி பார்த்தேன், எனக்கு முதல் முறையாக ஹிராவுடைய குகையில் வகையை கொண்டு வந்த அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஒரு சிம்மாசனத்தை அமைத்து அதிலே அமர்ந்திருந்த காட்சியை பார்த்தேன். அதை பார்த்தவுடன் அஞ்சியவராக ஃபரஜஅது திரும்பி சென்றேன் என்னுடைய வீட்டிற்கு. கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஃபகுல்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி பதஃப் ஃபதஃபிரூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள், என் மீது தண்ணீரை ஊற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த பார்வைக்கு பிறகு கதீஜா அவர்களுடைய வீட்டில் போர்வையை போர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் قم فانذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر என்ற வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். இந்த வசனத்தை பற்றி முஃபஸ்ஸிர்கள் சொல்லும் பொழுது இந்த வசனம் ரிசாலத்தை உண்மைப்படுத்தியது. முதல் வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் நபியானார்கள் என்ற செய்தியை உண்மைப்படுத்தியது. இரண்டாவது இறக்கப்பட்ட இந்த சூரா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரிசாலத் கிடைத்து விட்டது, அல்லாஹ்விடத்திலிருந்து ரிசாலத் வருகின்றது என்ற செய்தியை உறுதிப்படுத்தியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துடைய அமைப்பை அல்லாஹ் அமைக்கிறான். ஒரு போருக்கு தயார்படுத்துவதை போல, வீரர்களை வழிநடத்துவதற்காக ஒரு போரின் தளபதி எழுந்து செல்வதை போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் கும் அய்யுஹன் நபி, அல்லாஹ்வுடைய தூதரை எழுந்திருங்கள், ஃபஅன்ஸிர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், வரப்பக ஃபகப்பிர் உங்களுடைய ரப்பை பற்றிய புகழை மக்களுக்கு எடுத்து வையுங்கள், வஸியாபக ஃபதஹிர் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், ஒரு ருஜுஸ ஃபஹ்ஜுர் சிலை வணக்கங்களை விட்டு சிலைகளை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி புறக்கணித்து விடுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புகிறான். கும் யா அய்யுஹர் நம்பி, எழுந்திருங்கள் அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய காலம் ஆரம்பித்து விட்டது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம், நூஹ் இது போன்ற நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் ஒரு அவகாசத்தை ஒரு காலத்தை வைத்து நபியாக அவர்களை தேர்ந்தெடுத்தானோ அது போன்று உங்களையும் தேர்ந்தெடுத்து விட்டான். எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹுவை பற்றிய செய்திகளை எடுத்து வைத்தார்களோ, அல்லாஹுடைய எச்சரிக்கைகளை மக்களுக்கு எடுத்து கூறினார்களோ, அது போன்று முஹம்மது ரசூலாகிய நீங்களும் உங்களுடைய சமூகத்திற்கு எடுத்து கூறக்கூடிய நாள் வந்துவிட்டது. கும் யா அய்யுஹன் நபி, எழுந்திருங்கள் அல்லாஹுடைய தூதரு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டளையிட்டான். அப்போது எழுந்த அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரணம் வரை தங்களுடைய கண்களை முழுமையாக மூடவில்லை. தங்களுடைய வாழ்க்கை அனைத்தையும் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவும் அல்லாஹுவை சந்திக்கும் வரை, அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காட்சி வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்கள். இப்னு இஸ்ஹாக் இந்த வரலாற்று ஆசிரியர்களில் மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த முதல் வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக், இதற்கு பிறகு இறக்கப்பட்டது சூரத்து துஹா தான். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா என்ற வசனம் தான் சூரத்துல் அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் சூரத்துல் அலக்கிற்கு பிறகு இந்த ஒரு சூரா தான் இறக்கப்பட்டது என்று இப்னு இஸ்ஹாக் போன்ற வரலாற்று ஆசிரியர்களில் இன்னும் வகால பஅதுஹும் பஅது மின் அஹ்லில் இல்ம், இல்மை சுமக்கக்கூடியவர்களில் இன்னும் சிலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இது முற்றிலுமான தொயீஃபான கருத்து, இது முற்றிலுமான தொயீஃபான கருத்து. இப்னு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், சூரத்துல் முத்தஸ்ஸிர் தான் முதல் முதலாக அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட சூரா. அதற்கு முன்னால் சூரத்துல் அலக்கை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற சூராவை அல்லாஹ் இறக்கினானே அது முதல் சூரா கிடையாதா என்ற ஒரு கருத்து வேறுபாடு வரும்பொழுது நம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், சூரத்துல் அலக் அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாஹுடைய தூதருக்கு வஹி ஆரம்பமாவதற்கு ஒரே அடையாளம் தான், வஹி ஆரம்பமானதற்குரிய எடுத்துக்காட்டு அடையாளம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வஹி ஆரம்பமானதற்கு பிறகு இறக்கப்பட்ட முதல் சூரா தான் சூரத்துல் முத்தஸ்ஸிர் என்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். சூரத்துத் துஹா என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் துல்கர்னைனி பற்றி, சூரத்துல் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் கஹ்ஃபாசிகளை பற்றி கேட்டபொழுது அல்லாஹுடைய தூதர் இன்ஷா அல்லாஹ் என்று கூற
மறந்து விடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று கூற மறந்து விடுகிறார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நாட்கள் வஹியை அல்லாஹ் தாமதப்படுத்தினான். இந்த நாட்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து துஹாவை அனுப்பி அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை என்ற அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வசனத்தை இறக்கினான். அதனால் தெளிவான கருத்து என்னவென்றால், சூரத்துல் அலக் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், வஹியுடைய ஆரம்பத்தின் துவக்கம். இந்த துவக்கம் ஆரம்பமானதற்கு பிறகு முதல் முதலாக அனுப்ப இறக்கப்பட்ட சூரா சூரத்துல் முத்தஸ்ஸிர். வஹியுடைய வகைகளை பற்றி பார்த்தோம். அக்குசாமுல் வஹி அவ் அன்வாஉல் வஹி, வஹி எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில கிதாபுகளிலே, புத்தகங்களிலே 40 மேற்பட்ட வகைகளை தெளிவுபடுத்துகிறார்கள். அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான விஷயத்தை தான் இமாம் ஹாஃபிஸ் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதிலே முதல் அர்ருபியா சாதிகா, அதுதான் முதல் வஹியுடைய வகை. நல்ல கனவுகள், நல்ல கனவின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இறக்குவான். இரண்டாவது வஹியுடைய வகை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கல்விலேயே நேரடியாக வஹியை அல்லாஹ் இறக்குவான். இதற்கு உதாரணமாகத்தான் அபு துன்யா அவர்களுடைய புத்தகமான கிதாபுகள் கனா என்ற புத்தகத்திலும் இமாம் ஹாகிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய முஸ்தத்ரக்கிலும் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, இன்ன ரூஹல் குதுசி நஃபஸ ஃபி ரூஹி, கொஞ்சம் கேளுங்கள், மிக முக்கியமான ஹதீஸ். இன்ன ரூஹல் குதுசி நஃபஸ ஃபி ரூஹி, என்னுடைய கல்பிலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரூஹல் குதுஸ் என்னுடைய கல்பிலே ஊதினார், அன்ன நஃப்ஸன் லன் தமூத ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, எந்த ஒரு உயிரும் மரணமடையாது அதனுடைய முழுமையான வாழ்வாதாரத்தை அடையாமல். எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்திலிருந்து மரணமடையாது, அல்லாஹ் அதற்கு விதித்த முழுமையான வாழ்வாதாரத்தை முடிக்காமல் எந்த ஒரு உயிரும் மரணமடையாது இந்த பூமியிலிருந்து. அலா ஃபத்தக்குல்லாஹ், அதனால் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஜ்மிலூ ஃபித் தலப், அந்த ரிஸ்கை தேடுவதில் அழகிய வழியை, ஹலாலான வழியை பின்பற்றுங்கள். வலா யஹ்மிலன்னக்கும் இஸ்திபுத்தாஉ ரிஸ்கி அந்த ஹுதூஹு பி மஹ்சியத்தில்லாஹ் ஃபஇன் அல்லாஹ லா யனாலு மா இந்தஹு இல்லா பி தாஅத்தி. அந்த ரிஸ்கை தேடுவதில் அவசரப்பட்டு அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தின் மூலமாக ரிஸ்கை தேடிவிடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அடைய வேண்டுமென்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதின் மூலமாக தவிர வேறு எதன் மூலமாகவும் அடைய முடியாது. இந்த உலகம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கரத்தில் இருப்பவை. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய கரத்தில் இருப்பவை. இந்த வானங்கள் பூமியிலிருந்து ஏதாவது ஒன்றை ஒரு மனிதன் அடைய வேண்டுமென்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதின் மூலமாக தவிர வேறு எந்த வழியின் மூலமாக சென்றாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதையும் அவர் அடைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகிறான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, சூரத்து தலாக்குடைய 2வது 3வது வசனம். யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்களின் வழிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறந்து வைப்பான். வயர்சுக்குஹு மின் ஹைது லா யஹ்தசிப், அவர்கள் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். 3வது வஹியுடைய வகை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மனிதருடைய உருவத்தில் தோற்றமளித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியுடைய செய்தியை எடுத்து வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபியின் உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடிக்கடி தோற்றமளிப்பார்கள். யார் அந்த சஹாபி? தஹியா அல் கல்பி. இந்த நபித்தோழருடைய உருவத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதினாவுடைய வாழ்க்கையில் இவர்களுடைய உருவத்தில் தோற்றமளித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியுடைய செய்திகளை எடுத்து வைப்பார்கள். 4வது வகை, ஒரு மணியுடைய ஓசை போன்ற சப்தம் கேட்கும். இந்த சப்தம் கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அப்போது கடுமையான குளிர்காலமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகமான வேர்வைகள் வடிந்தோடக்கூடிய நிலைமை ஏற்படும். வாகனத்தின் மீது அமர்ந்திருந்தால் அந்த வாகனம் அப்படியே அமர்ந்துவிடும். பல கிலோக்களை தூக்கக்கூடிய வாகனமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வஹியுடைய செய்தி இறக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு முறை சூரத்துல் மாஇதா தங்களுடைய வாகனத்தின் மீது இறக்கும் பொழுது இறக்கப்பட்டது, அப்படியே வாகனம் அந்த
சுமையை தாங்க முடியாமல் உட்கார்ந்து விடுகிறது. இது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே படுத்திருந்த பொழுது வஹீ இறங்கியது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீ இறங்கும் பொழுது ஸைத் இப்னு சாபித் சொல்கிறார்கள், என்னுடைய கால் உடைந்து பீந்து விடும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய தலை சுமக்க ஆரம்பித்து விட்டது. இவ்வளவு கனமான முறையில் இவ்வளவு அதிகமான வேதனையோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயுடைய செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குவான். ஏன், இது அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாமிற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கலாமிற்கென்று ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. ஐந்தாவது வஹீயுடைய வகை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இயற்கையான தோற்றத்தில் தோற்றம் அளித்து இயற்கையான உருவத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோற்றம் அளித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறை செய்திகளை எடுத்து வைப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இரண்டு முறை நடந்திருக்கிறது. ஆறாவது வகையுடைய வகை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழு வானத்திற்கு மேல் அழைத்து சென்று வகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். இது வகையுடைய ஆறாவது வகை. ஏழாவது வகை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக பேசி அல்லாஹ் வஹையை கொடுத்தானோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக உரையாடுவதன் மூலமாக அல்லாஹ் வஹையை இறக்குவான். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிஃராஜுடைய பயணத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினான். இந்த ஏழு வகையின் மூலமாக வஹை இறக்கப்படும் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் எமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்ததாக நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்று நாம் பார்த்தோம். இதில் பல கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. சில உலமாக்கள் சொல்கிறார்கள் நபிக்கும் ரசூலுக்கும் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை என்று. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜுடைய வசனத்திலே தெளிவாக சொல்கிறான், உமா அர்சல்னா மின் கப்லிக்க மின் ரசூலின் வலா நபியின். அல்லாஹ் நபியையும் ரசூலையும் இங்கு தனித்தனி வார்த்தையாக பிரிக்கிறான். அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் இரண்டு வார்த்தையாக ஒரு விஷயத்தை பிரித்து சொன்னால் அந்த இரண்டு வார்த்தைக்கும் தனித்தனியான அர்த்தங்களும் ஆழங்களும் இருக்கும். அதனால் நபிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது, ரசூலுக்கு ஒரு வேறுபாடு இருக்கிறது. இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து, நபி என்பவர் அவருக்கு செய்தியை எடுத்து வைக்க வேண்டிய கடமை கிடையாது, ரசூலுக்கு எடுத்து வைக்க வேண்டிய கடமை இருக்கும் என்று நபிக்கும் ரசூலுக்கும் வேறுபாட்டை சொல்கிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் நபி என்பவர், இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகவும் பல உலமாக்களிடத்தில் இருக்கிறது, நபி என்பவர் பின்னால் உள்ள ஷரியத்தை, அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களின் ஷரியத்தை பின்பற்றி மக்களுக்கு எடுத்து வைப்பவர். ரசூல் என்பவர் புதிதான ஷரியத்தை மக்களுக்கு கொண்டு வருபவர். புதிதான சட்டங்களை, ஷரியாவை மக்களுக்கு கொண்டு வந்தால் அவர் ரசூல். பழைய ஷரியத்தை அப்படியே பின்பற்றி வந்தால் அவர் நபி. இன்னும் சில உலமாக்கள், குறிப்பாக இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் போன்றவர்கள் சில விளக்கம் சொல்கிறார்கள். இந்த விளக்கமும் உலமாக்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம்தான். நபி என்பவர் மூமின்களுடைய கூட்டத்திற்கு அனுப்பப்படுபவர். ரசூல் என்பவர் அவர்களை நிராகரிக்கக்கூடிய குஃபார்களுடைய கூட்டத்திற்கு அனுப்பப்படுபவர். அவர்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டத்தில் அனுப்பப்பட்டால் அவர் நபி. அவர்களை எதிர்க்கக்கூடிய கூட்டத்தில் அனுப்பப்பட்டால் அவர் ரசூல். இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இந்த அழகான விளக்கத்தை எமக்கு எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் ரசூலாகவும் அல்லாஹ் ஆக்கினான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 40வது வசனம், மகான முஹம்மதுன் அபா அஹதிம் மின் ரிஜாலிகும் வலாக்கின் ரசூலல்லாஹ் வகாதமன் நபியின் வகானல்லாஹு பிகுல்லி ஷைன் அலீமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபியும் ரசூலும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நபியை எழுந்திருங்கள், மக்களுக்கு எடுத்து வையுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து இணை வைப்பிலே மூழ்கியிருக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய நபித்துவத்தின் பணியை துவக்குகிறார்கள். சிர்ரன், மறைமுகமாக அல்லது தனிமையாக. மறைமுகமாக என்ற ஒரு வார்த்தை சரியான பொருத்தமான வார்த்தை அல்ல. தனிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறை செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் கூறும் பொழுது அதனை ஏற்றுக்கொண்ட முதலாவது சமூகம் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஏற்றுக்கொண்ட முதலாவது சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வஹீயை முதன் முதலாக ஏற்றுக்கொண்ட நபர்
ഖദീജ ബിൻതി ഖുവൈലിദ് റളിയല്ലാഹു അൻഹ അല്ലാഹുവുടെ തൂതരുടെ விருப்பத்திற்குரிய மனைவிமார்களில் ஒருவர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து முதல் முதலாக வஹீயுடைய செய்தியை கேட்டவர். அல்லாஹ்வுடைய தூதரை முதல் முதலாக தௌஹீதை கொண்டு ஒருமுகப்படுத்திய மிகச்சிறந்த பெண்மணிகளில் அல்லாஹ் உதாரணம் காட்டக்கூடிய பெண்மணிகளில் ஒருவர் ஸதீஜா பின்து ஹுவைலித். இவர்கள்தான் இஸ்லாமை முதல் முதலாக ஏற்றுக்கொண்ட பெண்மணி. இரண்டாவது வரகா இப்னு நௌஃபல். ஏன் வரகா இப்னு நௌஃபல் என்ன சொன்னார்? எனக்கு அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை நீட்டி கொடுத்தால் நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வேன் என்ற வார்த்தையின் மூலமாக அவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு அடையாளம் வெளிப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, வரகா இப்னு நௌஃபலை பற்றி கேட்கக்கூடிய சில சமயங்களில் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள், அவரை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று. வரகா இப்னு நௌஃபல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது தோழர். மூன்றாவது அலி இப்னு அபி தாலிப். தங்களுடைய அஷ்ர சினின் 10 வயதில் இஸ்லாமை ஏற்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அவர்கள், உம்மு ஸைத் இப்னு ஹாரிதா, இந்த மூன்று பேர்களில் யார் இஸ்லாமை முதலாவதாக ஏற்றது? அலி ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ஸைத் இப்னு ஹாரிதா. இந்த மூன்று நபித்தோழர்களில் யார் இஸ்லாமை முதலாவதாக ஏற்றது என்ற கருத்து வேறுபாடு தாரீஃபுடைய ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கிறது. இதில் தீர்க்கப்பட வேண்டிய கருத்து என்னவென்றால், பொதுவாக இதை கூற வேண்டுமென்றால், வாலிபர்களில் சிறுவர்களில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முதல் நபர் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு. வாலிபர்களில் முதல் முதலாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நபர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. அடிமைகளில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நபர் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு. பெண்களில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பெண்மதி ஹதீஜா பின்து ஹுவைலித் ரழியல்லாஹு அன்ஹா. வயோதிகர்களில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நபர் வரகா இப்னு நௌஃபல். இது போன்ற தீர்ப்புகளை கொண்டு இந்த எல்லோரையும் முதல் வரிசைப்படுத்தலாம். ஆனால் இவர்கள் எல்லோர்களை விடவும் சிறந்தவர் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கென்று அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்திலே ஒரு தனி இடம் இருந்தது. அந்த இடத்தை உலகத்திலே யாராலும் அடைய முடியாது. அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு இவர்கள்தான் இந்த உலகத்திலே நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு சிறந்த மனிதர். உலகத்திலே நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு அதற்கு முன்னால் எத்துணை மனித சமூகம் அனுப்பப்பட்டதோ அத்துணை மனிதர்களை விடவும் சிறந்த மனிதர் இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில். நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ் ஆரம்பத்தில் உலகத்தை படைத்ததிலிருந்து இந்த உலகம் முடியும் வரை சிறந்த மனிதர் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு அபூபக்கர் அஸ்-சித்திக் அப்துல்லா இப்னு உஸ்மான் அப்துல்லா இப்னு உஸ்மான் இப்னு அபி குஹாஃபா. இந்த மனிதர் தான் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையான நம்பிக்கையோடு, உறுதுணையோடு ஒத்துழைப்பு கொடுத்த சிறந்த மனிதர் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு ஹாரிதா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மூலமாக கொடுக்கப்பட்ட அடிமைகளில் ஒருவர். தங்களுடைய உறவினர்கள் தங்களை அழைக்க வந்தாலும், தங்களுடைய தாயும் தங்களுடைய தந்தையும் உறவினர்களும் ஸைத் இப்னு ஹாரிதாவை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய அழைக்க வந்த பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுடைய உறவினர்களை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது முஹம்மது ரசூலாகிய உங்களுடைய எஜமானராகிய என்னை தேர்ந்தெடுக்கிறீர்களா என்று ஸைத் இப்னு ஹாரிதா அவர்களை பார்த்து கேட்ட பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை தவிர இந்த உலகத்திலே நான் வேறு யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். நீங்கள் தான் என்னுடைய தாய் தந்தையுடைய அந்தஸ்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பையும் பாசத்தையும் இறுதி வரை வெளிப்படுத்திய மிகச்சிறந்த தோழர் ஸைத் இப்னு ஹாரிதா. இவருடைய பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஸைத் என்ற வார்த்தையின் மூலமாக அவருடைய பெயரை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸைத் என்னிலிருந்து உள்ளவர், என்னுடைய வாரிசு என்று அல்லாஹுடைய தூதர் ஸைத் அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு இந்த முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அலி இப்னு அபி தாலிப், ஹதீஜா பின்த் ஹுவைலித், அபூபக்கர் ஸித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிதா, வரகா இப்னு நௌஃபல், இவர்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை முதல் முதலாக ஈமான் கொண்ட நபித்தோழர்கள் அவர்கள் எல்லோருமே, அதிலே குறிப்பாக இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களுமே அபூபக்கர் ஸித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழைப்பின் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இஸ்லாமை ஏற்றார்கள். அதிலே குறிப்பாக 5 சஹாபாக்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தின் காரணமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு, வ ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு, வ தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ்
رضي الله عنه والزبير بن اللوام الاسدي رضي الله عنه இந்த ஐந்து நபித்தோழர்கள் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இஸ்லாமை ஏற்றார்கள் இந்த ஐந்து நபித்தோழர்களும் யார் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா அஷ்ரத்துல் முபஷ்ஷராவில் ஐந்து நபித்தோழர்களை இணைத்த மிக சிறந்த தோழர் மிக அந்த ஐந்து இணைத்தோழர்கள் சஹாபாக்கள் இணைவதற்கு அல்லாஹ்வின் உதவியால் காரணமாக இருந்த ஒரே நபித்தோழர் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இவர்களுக்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் தனிச்சிறப்பை கொடுத்திருந்தார்கள் குர்ஆனை நீங்கள் கற்க வேண்டுமென்றால் குர்ஆன் இறங்கியபடியே நீங்கள் ஓத வேண்டுமென்றால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்திலிருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஸ் ரழியல்லாஹு அன் பிலால் ரழியல்லாஹு அன் அம்மார் ரழியல்லாஹு அன் யாசிர் ரழியல்லாஹு அன் சுமையா ரழியல்லாஹு அன்ஹா வ ஆமிர் இப்னு ஃபுஹைரா ஆமிர் இப்னு ஃபுஹைரா யார் ஆமிர் இப்னு ஃபுஹைரா ஆமிர் இப்னு ஃபுஹைரா மௌலா அபிபக்கர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய அடிமை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ஆடு மாடுகளை மேய்ப்பதற்குரிய ராயி ஆமிர் இப்னு ஃபுஹைரா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு முழு குடும்பமும் அந்த குடும்பத்தில் இணைந்திருக்கக்கூடிய எல்லோர்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் தந்தை அபூபக்கர் அவர்களும் தங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தவர் அவர்களுடைய மனைவி அவர்களுடைய பிள்ளைகள் அஸ்மா பின் அபிபக்கர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மகன்கள் அவர்களுடைய வேலையாட்கள் ஆமிர் இப்னு ஃபுஹைரா முழு குடும்பமும் தந்தை தாய் வேலையாட்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட ஒரு சிறந்த குடும்பத்தின் தலைவர் தான் அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு பெண்களில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மிகச்சிறந்த பெண்மணிகள் உம்மு ஐமன் உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா உம்மு ஃபதல் ரழியல்லாஹு அன்ஹா அஸ்மா பின் அபிபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா இவர்கள் தான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணிகள் அதிலே மூத்தவர்கள் ஹதீஜா பின் துஹுவைலித் சுமையா ரழியல்லாஹு அன்ஹா இந்த இரண்டு பெண்மணிகள் தான் இரண்டு பெண் சஹாபாக்கள் தான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதில் மூத்த சஹாபாக்கள் மூத்த பெண்மணிகள் அதற்கு பிறகு வேறு குலத்திலிருந்து இவர்கள் எல்லாம் குறைஷிகள் மக்காவில் நெருக்கத்திற்குரிய வாழ்ந்த சஹாபாக்கள் வேறு குலத்திலிருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முதல் தோழர் அபூதர் அல் கைஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு கைஃபாருடைய கூத்தரத்தைச் சேர்ந்த அபூதர் கைஃபாரி அபூதர் அல் கைஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் இப்படி ஒரு தூதர் இப்படி ஒரு தோழர் மக்காவில் இருப்பதை அறிந்த நான் என்னுடைய சகோதரனை அனுப்பி என்ன நடக்கிறது என்பதை செவியெடுத்து வர சொன்னேன் அவர் வந்து செய்தியை சொன்னார் எனக்கு அது திருப்தி அடையவில்லை உடனே உணவு பொருட்களையும் என்னுடைய கைத்தடியும் எடுத்து என்ன நடக்கிறது யார் அந்த மனிதர் என்பதை பார்ப்பதற்காக மக்காவிற்கு சென்றேன் யாரிடத்திலாவது விசாரித்தால் என்னை கொலை செய்து விடுவார்களோ என்று அஞ்சி மக்காவிலேயே ஜம்சம் தண்ணீரை குடித்து கொண்டு பள்ளியிலேயே அமர்ந்திருந்தேன் அலியுன் அலி ரழியல்லாஹு அன்ஹு என்னை கடந்து சென்றார்கள் அப்போது கேட்டார்கள் நீ வெளியூர் வாசியா ஆம் என்னோடு வா என்று வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு உணவழைத்து ஒரு நாள் உபசரித்தார்கள் இரண்டாவது நாள் காலையில் கிளம்பி மீண்டும் அவர் பள்ளியிலேயே செல்ல ஆரம்பித்து விடுகிறார் அபூதல் கைஃபாரி அலி ரழியல்லாஹு அன்ஹு மீண்டும் அவரை கடக்கிறார்கள் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள் நான் சொல்வதை நீ மறைத்தால் உமக்கு நான் சொல்கிறேன் என்று அபூதல் கைஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது அலி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போது சொன்னார்கள் இப்படி நபி ஒருவர் இருக்கிறாராமே அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அலி அவர்கள் நான் அழைத்துச் சொல்கிறேன் என்னோடு வாருங்கள் யாராவது வந்தால் என்னுடைய செருப்பை சரி செய்வதை போன்று நான் நடித்துக் கொள்கிறேன் என்னை நீங்கள் கடந்து சென்று விடுங்கள் என்ற அறிவுரையை கூறி அல்லாஹுடைய தூதரை அபூதல் கைஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு பார்க்க சொல்கிறார்கள் அபூதல் கைஃபாரி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் நபித்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதல் கைஃபாரிக்கு சொன்னார்கள் இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட இந்த செய்தியை நீ மறைத்துக்கொள் காலம் வரும்பொழுது நீ வெளிப்படுத்து என்று ஆனால் அபூதல் கைஃபாரி தௌஹீதுடைய இந்த சுவையை உணர்ந்தவுடன் மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஆசையில் காபாவிற்கு அருகிலே சென்று குறைஷிகளை அழைத்து லா இலாஹ இல்லல்லாஹ்வை எடுத்து கூறுகிறார் மக்கள் அடிக்கிறார்கள் அப்போது கடந்து சென்ற அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு
அவர்களை காப்பாற்றி மீண்டும் கொண்டு வருகிறார்கள். மீண்டும் மறுநாள் காலையிலே செல்லுகிறார், அடி வாங்குகிறார். அப்போது அங்கே வந்த சஹாபி கேட்கிறார்கள், இவரை நீங்கள் அடித்தார், எப்படி வியாபார குழுவை நீங்கள் கடத்தி செல்வீர்கள் ரிஃபாருடைய ஊரை தாண்டி என்று பயமுறுத்தப்பட்டு அபூதுல் ரிஃபாரி பத்திரமாக தங்களுடைய ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அபூதுல் ரிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதில் வேறு வம்சத்திலிருந்து வேறு ஊரிலிருந்து வந்த தோழர்களின் முதலாம் அவர். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 3 ஆண்டுகள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் கழிகிறது. தனிமையின் அழைப்போடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹுடைய பணியை எடுத்து வைக்கிறார்கள். யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹுடைய பணியை எடுத்து கூறி அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்குமாறு செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தனிமையின் வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணக்க வழிபாட்டையும் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கும் அவர்களுடைய நபி தூதர்களுக்கும் அல்லாஹ் பக்குவப்படுத்தினான். அல்லாஹுடைய தூதருக்கு மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சென்று தொழுகையை கடமையாக்குவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உதுவையும் சொலாவையும் தொழுகையுடைய முறைகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், கப்ல் அல் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திற்கு முன்னாலேயே அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய தோழர்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் இது கடமையாக்கப்பட்ட தொழுகையா அல்லது கடமையாக்கப்படாத தொழுகையா என்பதை பற்றிய ஞானம் யாருக்கும் இல்லை. ஸைது பின் ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதாஹு ஃபி அவ்வலி மா ஊஹிய இலைஹி ஃபஅல்லமஹுல் உதுவ வஸ்ஸலா. முதல் முதலாக வஹியை கொண்டு வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதுவையும் தொழுகையையும் கற்றுக் கொடுத்தார்கள். உதுவையும் தொழுகையையும் கற்றுக் கொடுத்தார்கள். இப்னு ஹிஷாம் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் மறைமுகமாக பள்ளத்தாக்குகளுக்கு சென்று தொழக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இதை ஒரு முறை அபூ தாலிப் அவர்கள் பார்த்த பொழுது என்னவென்று விளக்கம் கேட்டார்கள். அவர்கள் விளக்கம் சொன்னவுடன், நல்ல செய்திதான், இதை நீங்கள் பின்தொடருங்கள், இதை நீங்கள் நிலையாக செய்யுங்கள் என்று அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் அலி அவர்களுக்கும் அறிவுரை செய்தார்கள் என்ற ஒரு வரலாற்றின் குறிப்பை இப்னு ஹிஷாம் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இதில் என்ன தெரிகிறது என்றால், இந்த 3 ஆண்டுகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையை நபித்தோழர்களை தனித்தனியாக சந்தித்து இஸ்லாமை நோக்கி அழைப்பதிலும் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட்டு நாளை மறுமைக்குரிய அமல்களை சேர்த்து வைப்பதிலும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய நபித்தோழர்களும் தங்களை இந்த 3 ஆண்டுகள் பக்குவப்படுத்தி கொண்டார்கள். ஏன் இந்த 3 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படையான அழைப்பிற்கு அல்லாஹ் தயாராக்கவில்லை என்றால், இந்த 3 ஆண்டுகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பக்குவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேன்மைப்படுத்துவதற்காக, நபித்தோழர்களுடைய அரவணைப்பையும் அவர்களுடைய உறுதியையும் பெறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கழிக்க வைத்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்படையான செய்திக்குரிய கட்டளையை அல்லாஹ் கொடுக்கிறான். سيد الخلق جندك الأنبياء علمك العلم